ஹலோ ஹாய் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஸ்டஃப்ட் மஷ்ரூம். ஓகே, அதுக்கு தேவையான பொருட்கள் மஷ்ரூம். ஸோ நல்லா ஒரு மஷ்ரூம் பேக்கெட் எடுத்திங்கன்னா குட்டி குட்டியாகவும் வரும், பெருசு பெருசாகவும் வரும். ஸோ அதில் நான் பெருசெல்லாம் வந்துட்டு தனியாக பொறுக்கி வச்சுருக்கேன், சின்னதெல்லாமும் நம்ம யூஸ் பண்ண தான் போகிறோம். இதை வந்து இந்த மாதிரி ஸ்கூப் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேவா? ஸோ தட் உங்களுடைய ஃபில்லிங் வந்துட்டு நல்லா இன்னும் கூட கொஞ்சம் நல்லா உள்ளே போகும்ட்டு இதை எப்படி நான் ஸ்கூப் பண்ணுன்றதை காட்டுறேன். அதுக்கு நம்ம சாத்தே பண்ணுறதுக்கு கார்லிக் ஹர்ப் பட்டர், ஆனியன், அப்புறம் இன்றைக்கி நான் நூடுல்ஸ் பண்ணதுனால மிச்சம் இது இந்த காயெல்லாம் அதில் போட்டிருக்கேன். ஆக்சுவலாக கேப்சிகம், கேரட்டு, ஸோ அந்த மாதிரி உங்கள்கிட்ட என்ன காய் இருக்கோ அதை வந்து நல்லா சாப் பண்ணி போட்டுக்கோங்க. இது வந்து சீஸ், பெப்பர், ஆல் பர்பஸ் சீசனிங், இந்த சீசனிங், இது கார்லிக் பிரெட் சீசனிங், உப்பு, பன்னீர். ஸோ இதை வச்சு என்ன பண்ணலான்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் இதை போட்டு நல்லா சாத்தே பண்ணிக்கிறேன். பட்டர் நான் ஏற்கனவே போட்டுட்டேன். ஓகே, இது ஆக்சுவலாக சரி மஷ்ரூம் மிச்சம் இருக்கேன்ட்டு கொஞ்சம் ட்ரை பண்ணலான்றதுக்காக தான் வந்துட்டு இது பண்ணேன். எனக்கு கம்ப்ளீட்லி எனக்கும் ஒரு ஐடியாவும் இல்லை இது எப்படி வரப்போகுது என்னன்றது. நல்லா வந்தாலும் வராட்டினாலும் மஷ்ரூம் குக் ஆகிடுச்சுன்னா யாராக இருந்தாலும் சாப்பிட்டுக்குவாங்க. ஸோ இது வந்துட்டு ஒரு பக்கம் ஆகும்போது இன்னொரு பக்கம் கொஞ்சம் பட்டர் போட்டு அதில் வந்து நம்ம இந்த சீசனிங்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிறது வந்துட்டு ஒரு பேக்கெட் மஷ்ரூம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் இப்படி தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு கிடையாது. இந்த ஸ்டஃபிங்கை வச்சு உங்களுக்கு உங்களுடைய ஓன் ஐடியா என்ன வருதோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி அதை இது பண்ணிக்கோங்க, அந்த மாதிரி பண்ணுங்கள். உப்பு மறுபடியும் வந்து கேப்லாக போடுங்க, ஏன்னா வந்துட்டு கார்லிக் அந்த பட்டரில் வந்துட்டு உப்பு இருக்குது. ஸோ அதனால் உப்பு வந்துட்டு கொஞ்சம் கேப்லாக ஆட் பண்ணுங்கள். அண்ட் சீஸ் வேறு ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் ரொம்பவே கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள் உங்களுடைய உப்பை. இப்போது இதில் வந்து கொஞ்சம் காரத்துக்கு தகுந்த மாதிரி சில்லி ஃப்ளேக்ஸும் போடலாம், இல்லை பெப்பரும் போடலாம். ஆக்சுவலாக உங்கள்கிட்ட சொல்லும் போது ஏன் சில்லி ஃப்ளேக்ஸ் போடக்கூடாதுன்ட்டு ஐடியா வந்தது. ஸோ அதனால் நம்ம இதில் வந்துட்டு சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்பவும் காரம் ஆட் பண்ணிடாதீங்க, அப்புறம் நல்லா இல்லாமல் போயிடப்போகுது. ஸோ கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ்லாம் நீங்கள் பீஸா அந்த மாதிரிலாம் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு அதுலேயும் வரும். அந்த ஆரிகானோ கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், அந்த சில்லி ஃப்ளேக்ஸ் அந்த ஆரிகானோ கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டஃபிங்க்கு வந்து உங்கள் இஷ்டம்தான் கம்ப்ளீட்லி. ஓகேவா? இது வந்து இப்போ ஓரளவுக்கு நல்லா வதங்கியிருக்கு. இந்த டைமில் வந்துட்டு நான் பன்னீர் ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் நல்லா சாதே பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் நல்லா போயிட்டே இருக்கு. இன்னும் நான் வந்துட்டு உப்பு சொன்ன மாதிரி ஆட் பண்ணல, உப்பு வந்துட்டு டேஸ்ட் பண்ணிக்கலாம். டேஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணலாம் உப்பு. இந்த வெஜிடபிள்ஸ்லாம் கொஞ்சம் வந்து நல்லா க்ரன்ச்சியாக இருக்கு. ஓகே, ஸோ இதில் லைட்டாக உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், ஸ்டஃபிங் வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து எப்படி அதில் ஸ்டஃப் பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதை வந்துட்டு எப்படி ஸ்கூப் பண்ணணும்னு காட்டுறேன். ஒரு ரெண்டு மஷ்ரூம் மட்டும் எப்படி ஸ்கூப் பண்ணணும்னு காட்டுறேன். பார்த்து நல்லா கவனமாக அது பண்ணணும். இது ஆக்சுவலாக கொஞ்சம் ரொம்பவே டெலிகேட்டாக இருக்குது. ஆமாம், அதனால் முடி அப்போ ஆரம்பிச்சிருந்து உடஞ்சாலும் பரவாயில்ல, அதையும் யூஸ் பண்ணுங்கள். இந்த கருப்பு வேண்டாம் நம்ம ஆக்சுவலாக எடுக்கிறதுனால. இங்கே பாருங்கள், ஸ்பூனை இப்படி வச்சு அழகாக இந்த இந்த மஷ்ரூம்க்கு தகுந்த மாதிரி ஏதாவது ஸ்பூன் இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு.
அப்படியே வந்துட்டு ஒரு இது வந்துட்டு நான் ஸ்டஃபிங்கும் காட்டுறேன் எப்படி பண்ணோன்ட்டு. ஃபஸ்ட் ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு லேயர் ஆஃப் சீஸ் வச்சுக்கலாம். நல்லா வைங்க. வைக்கிறேன் வைக்கிறேன். நல்லா வைக்கிறத காமிங்க. வச்சிடலாம். அப்புறம் இதை மேலே எப்படி வைக்கலாம், சூடாக இருக்கும். ஆமாம் ரொம்பவே. அதுக்கு மேலே இப்படி ஒரு சீஸ். கைதாங்க தெரியுது. ஐ கான்ட் ஹெல்ப் இட், சாரி. ஸோ இந்த மாதிரி ஒரு சீஸ். ஸோ இந்த மாதிரி மற்றதுக்கும் வச்சுட்டு வரேன். ஃபில்லிங் நான் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். அந்த சின்ன சின்னதாக இருந்த மஷ்ரூம் வந்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து ஏற்கனவே பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் கொஞ்சம் சீசனிங் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த மஷ்ரூம் வந்துட்டு கொஞ்சம் ராவாக இல்லாமல் அந்த சீசனிங்கோடு வரணுன்றதுக்காக போடுறேன். போடவே இல்லை, போடுமா? வருமா கேட்டோம். ஆ போதும், கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் போடு, கொஞ்சமாக போடு, இன்னும் கொஞ்சம் போட்டு. ஆ போதும். இப்போது இதில் வந்துட்டு லைட்டாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக. ஓகே, ஸோ அவ்வளோதான். இது சாத்தே கம்மியாச்சு. ஒரு பக்கம் வந்து அந்த டைஸ்டு மஷ்ரூம் வைக்க போகிறோம், இன்னொரு பக்கம் வந்துட்டு நம்ம அந்த இது பண்ண போகிறோம். இல்லைன்னா அதையும் போட்டுறாங்க மஷ்ரூம். இதை ஒரு சாத்தே பண்ணிக்கலாம். ஸோ அந்த மஷ்ரூம் ஜூஸ் இறங்கும். ஹையில் வச்சுக்கலாம், ஏன்னா அந்த ஜூஸில் அது வேறு. இதை ஹையில் வச்சு கொஞ்சம் சாத்தே பண்ணிட்டேன். இப்போது ஒன்று ஒன்றா வந்துட்டு ப்ளேஸ் பண்ணலாம். அதுக்கு மேலே வைக்கணும்னு இல்லை, அது தனியாக இருந்தால் கூட வைக்கணும். ஆ அது பார்த்து நீ இருக்கட்டும், நீ ஒரு பக்கம் வைக்க. ஒரு ஒரு மஷ்ரூம் பட்டன்ஸாக வைக்கலாம். இப்போ வந்து ஸ்லோ பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பாருங்கள், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்துட்டு ப்ளேஸ் பண்ணிட்டோம். உண்மைக்கே எங்களுக்கும் தெரியாது இது எப்படி வரப்போகுதுன்ட்டு. நல்லா வந்ததுன்னா சூப்பர், இல்லாட்டினாலும் வெந்துருச்சுன்னா சூப்பர் தான். இல்லை நம்மளுக்கு எப்படியா இருந்தாலும் மஷ்ரூம் நாங்கள் சாப்பிட்டுக்குறோம். ஸோ இதுக்கு மேலே வந்துட்டு லைட்டாக கொஞ்சம் பெப்பர் ஏதாவது ஆட் பண்ணலாமா? ஆனால் பெப்பர் பிடிக்காது. வேறு ஏதாவது கடைசியாக சீஸ் போட்டுக்கலாம் இல்லை கொஞ்சம். ஓகே, ஸோ ரெண்டு செஃப்பும் சேர்ந்து கலந்து டிஸ்கஸ் பண்ணதில் கடைசியாக சீஸ் ஆட் பண்ண போகிறோம். இப்போ இதை வந்துட்டு மூடி வச்சிடலாம். இந்த மூடி வச்சு இப்போ தண்ணி விட ஆரம்பிக்கும். அந்த தண்ணியில் தான் வந்துட்டு வேக போகுது. அகெயின் ஒரு 3 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சிம்லேயே வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ நம்ம மஷ்ரூம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து உண்மையாகவே பிளேட்டிங் பண்ண போகிறோம். எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். மெதுவாக ஒரு ஒரு ஸ்பூனாக எடுத்து வைக்கிறேன். ஒரே கிஃப்ட் மழை தான். இது பாருங்கள், இந்த பிளேட்டும் வந்துட்டு மை மம்மி கிஃப்ட். ஆனால் இன்னும் அவங்களுக்கே தெரியாது, இன்னும் காட்டவே இல்லை நான் இதுதான் வாங்கியிருக்கேன். ஐயோம்மா, கை தான் தெரியுது. கேமரா மந்தமா அட்ஜஸ்ட் பண்ணி எடுக்கணும். இதெல்லாம் எனக்கா? அதுல இருக்கிறதெல்லாம் எல்லாரும் ஷேர் பண்ணிப்பீங்களா? ஓகே, இப்போ இங்க இந்த சைடுல இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு அப்படி தொட்டிக்கே அப்படி போட்டுருவோம். இது வந்துட்டு ரெடி ஆகிவிட்டது. சூப்பர் யம்மி ஸ்டஃப்ட் மஷ்ரூம் இஸ் ரெடி டு ஈட். ஒரு டேஸ்டிங் பண்ணிடுவோம். ஓகே, என்னுடைய வீட்டுக்காருக்கு வந்துட்டு காலிங் இருக்கிறதுனால அவர் கொடுத்து வச்சது அவ்வளோதான். இதை வந்துட்டு நாங்கள் ரெண்டு பேரும் ஆட்டையை போட போகிறோம். அப்படியே பானிபூரி எடுத்து வாயில் போடுற மாதிரி ஒன்று எடுத்து போடு பார்ப்போம். ஏன் என் வாய் சுடுறதுக்கு? நானே போடுறேன். போ, சுடுத்துதான் ஆக்சுவலாக. வாயில் அப்படியே போட்டால் செம்ம சுடாகும். எப்படி இருக்கு? கிட்ட வந்து பேசணும் எதுவா இருந்தாலும்.
நிஜமாவே எப்படி இருக்குமா? நீ மஷ்ரூம் வாயில போட்டு ஜூஸ் குடிச்ச மாதிரி எக்ஸைட்டட். அப்படியே அவ்வளவு இதுவா இருக்கு. நீ இப்ப பண்ணு, உனக்கு தெரியும். சூடு இல்ல, இது எடு இருக்கு. சீக்கிரம் வெயிட் பண்றோம்ல நாங்க, நீ வரவே இல்ல. எம்மையா இருக்கு. நான் ஊருக்கு போறேன், நீ எப்படிலாம் என்ன வழி அனுப்புற பாருங்க. சரி, அடுத்து நீ மறுபடியும் எத்தனை நாள் கழிச்சு வருவேன்னு தெரியலல்ல, பொழைச்சிப்போம். ஓகேங்க, சொன்ன மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.